गुड ईवनिंग फ्रेंड्स ना कन्नन बाय अबव सेल बिलो तमिल यूट्यूब चैनल वीडियो अप्डेट वह पाती लांग टर्म आइडियास सेक्टर वाइज और मूणु स्क्रिप्ट पर्टिकुलर स्टील सेक्टर मीडिया सेक्टर पीएसयू बैंक स्टील सेक्टर वो अपकमिंग डिमांड इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट्स एंड पाती रियालिटी ऑटो इनफैक्ट नहीं सेक्टर एड़तालों स्टील वो रोम रोम इंपार्टेंट स्टील वो इतना डेवलपमेंट सेक्टर दा कास्टली कंसिडर पनी नाम एपड़ी प्ले पन्नों पातकनों मीडिया सेक्टर इप्पो मीडिया वो पाती बॉटम रिवर्सल आई वन्दुट्टिरुक्कु सो इदुलियुम वो न probability வந்து இருக்கு bullish trend க்கு and PSU bank ல வந்து ஒரு குறிப்பிட்ட bank வந்து நல்ல fundamentals ஓட lowest price லயும் கொஞ்சம் reasonable valuation லயும் trade ஆயிட்டு இருக்கறதால உங்களுக்கு இந்த மூணு செக்டர்ல இருந்து டிசைட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா purely software based ideas நம்மளோட buy above sell below தமிழ் YouTube channel viewers க்கு வந்து இதுல इन्वेस्ट பண்றதுக்கு உண்டான ஐடியாஸ் கொடுக்குறோம் இந்த ஐடியாஸ்லாம் எதுக்குன்னா லாங் டம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து உடனே நம்ம நாளை காலையில வந்து நம்ம இதுல கொடுத்திருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் மொத்த கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கிடையாது இதெல்லாம் உங்களோட ரேடார்ல நீங்க வெச்சிட்டு மார்க்கெட் என்னிக்காச்சும் டாங்க் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அக்குமுலேட் பண்ணி உங்களோட கேபிட்டல இன்கிரீஸ் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே கேபிட்டல் அலோகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் அலோகேட் பண்ணிக்கோங்க அலோகேட் பண்ணுறதை மூணாக பிரித்து லாங் டேர்மெல்லாம் ஒரு மூணு பர்ச்சேஸ் மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ப்ரைஸாக ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் நேரம் நம்ம போவோம் பிபிடியாக போவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஐடியாஸில் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிகேட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம் 2010 இருந்து 2020 வரைக்கும் ஒரு டிகேட் அந்த டிகேட் 10 இயர்ஸ்க்கு வந்து என்ன ஹை போயிருக்கு என்ன லோ போயிருக்கு இப்போ எனக்கு இருக்குது அப்போ தான் வந்து நம்ம வந்து இதோட க்ரோத் நல்லா இருந்தால் இந்த மாதிரி போகலான்ற மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் அந்த க்ரோத் நம்ம கெஸ் பண்ணாலும் எவ்ரி குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து நீங்கள் ரிசல்ட்ஸையும் பேரலாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக உட்காந்துருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து த்ரீ டு ஃபோர் குவார்ட்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் இல்லாட்டி கேபிட்டல் லாஸ் தான் ஆகும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மார்ச்சில் வந்து ஹை 228.90 போயிருக்கு 2020 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 36 ருபீஸ் வந்து லோ வந்திருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 83.40 ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோலேருந்து எவ்வளோ மேலே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ கம்மிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வந்து இறங்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணணும் அண்ட் ப்ரைஸ் டார்கெட் 228னா நம்ம எக்ஸாக்டாக 228 போகணுன்னுலாம் கிடையாது ஒரு ரீசனபிள் ஒரு வேல்யூவேஷனில் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 83 இருக்குது அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 ரேஞ்சில் வந்தாலே உங்களுக்கு வந்து டூ டைம் தட் இஸ் ஒன் டைம் வந்து 100% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது இன் பிட்வீன் 83 டு 36 நீங்கள் எங்கே எடுக்கிறீங்கன்றது தான் வந்து அக்குமுலேஷனில் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இது ஒன் டைமை விட டெஃபினட்டாக வந்து ஜாஸ்தி தான் கொடுக்கும் ஸோ நான் சொல்லியிருக்கிற ஐடியா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபண்டமெண்டலி பிஎஸ்யூ செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நல்ல மொமெண்டம் ஆகி போயாச்சு ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஸ்லைட்டாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் டெஃபினட்டாக நல்ல பேங்க் செகண்ட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்டர் புக் இருக்குது
அண்ட் செக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் செக்டரில் இப்போ மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 2010 மார்ச் வந்து ஹை வந்து 267 அண்ட் 2020 மார்ச் வந்து 20 ருபீஸ் 15 பைஸ் பார்த்துங்க இந்த லோவை. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 141. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 ரூபா இந்த 25 ரூபா இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாக் வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய குழப்புவாங்க நம்மளை, இதெல்லாம் வாங்கக்கூடாது இனிமேல் போகாது அப்படி இப்படியெல்லாம். பட் ரியல் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து டிசைட் பண்ணி கொஞ்சம் பாட்டம் லெவலில் தான் எடுப்பார். அட் த சேம் டைம் இது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 100 க்ராஸ் பண்ணும்போது, ஒரு 100 நம்பரை க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வால்டாலிட்டி கிடைக்கும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதர் ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸு அண்டு கொஞ்சம் வந்து லாங் டேர்மில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 லெவலை க்ராஸ் பண்ணும்போது தான் கான்சன்ட்ரேட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தா சேல் வந்து 141 to 20, எனக்கு தெரிஞ்சு அது 20 வரவே வராது. ஸோ 141 எவ்வளோ குறையுதோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி குறையும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிங்கன்னா 267 வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஆர்டர் புக்ஸ் எல்லாமே இருக்கிறதால எடுக்கணும், இதெல்லாம் லாங் டேர்ம் ஐடியாஸ். அதே மாதிரி நான் வந்து ஃப்ரம் 2010 2020 மேட்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒரு டிகேடில் வந்து இவ்வளோ லோ வந்துருக்கு இவ்வளோ ஹை போயிருக்குன்ற மாதிரி. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஐடியா கொடுக்குறேன். இது எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ் அகைன் நான் சொல்கிறேன். அண்டு செயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா, மீடியாவில் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் ஏகப்பட்ட ப்ராப்ளமில் மாட்டிச்சு 2020 ஏகப்பட்ட இஷ்யூஸ், ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸிட் அது இதுன்னு சொல்லி 114 ருபீஸ் லோ. ஸோ 2018 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 619, 2020 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 114. பார்த்துங்க அந்த 2 இயர்ஸில் வந்து 619 114 வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 196. ஸோ இந்த 196 இந்த மீடியா வந்து ரிவர்சலில் இருக்கிறதாலையும் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆஸ் பர் சாஃப்ட்வேர் வைஸ் அதனால் இன் பிட்வீன் 196 to 114 நான் சொல்லியிருக்கேன். பட் என்ன கிடைக்குதோ அது பெஸ்ட்டாக நீங்கள் ஸ்லோவாக அக்கோமுலேட் பண்ணி வைக்கலாம். 619 எனக்கு தெரியல, சான்சஸ் அவ்வளோ பெருசாலாம் போகுமானலாம். பட் நான் சொன்ன மாதிரி 1+1 தட் இஸ் 114 228 ப்ளஸ் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ஆவரேஜாக வந்து அக்குமுலேட் பண்ணும்போது 114 ஐ மீன் 196 நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணும்போது 114 எங்கே போகுதோ அந்த இடத்துலேருந்து ஆவரேஜ் பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகிடும். ஸோ 268 போகும்போதே நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. தெரிஞ்சு 268 ப்ளஸ்லாம் இது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து உங்களோட ரெடாரில் வச்சுக்கோங்க. ரெடாரில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டீல் செக்டர், மீடியா செக்டர், பிஎஸ்யு பேங்க், ஸ்கிரிப்ட் நேம்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, பிஎஸ்யு பொறுத்தளவு பேங்கிங் அண்டு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு ஜி என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த மூணையும் உங்கள் ரெடாரில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மெதுவாக ஆக்குமுலேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கேபிட்டலை இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டு அதை வந்து மூணு பர்ச்சேஸாக நீங்கள் வந்து உங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. எவ்ரி டவுன் மார்க்கெட்டில் வரும்போது அந்த ஒரே கேபிட்டலை வந்து மூணாக டிவைட் பண்ணிவிட்டு 3 times நீங்கள் கீப் ஆன் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சிரும். ஆவரேஜ் காஸ்ட் குறையும் போது உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஹாப்பினஸை கொடுக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.